Hi viewers, in the video la William Wordsworth ezhudhina Resolution and Independence abdingra poemukana summary da paaka porom. இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிரிக் போயம் அப்படின்னு சொல்லலாம். இது 1802 வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாலும் 1807 வந்து இந்த போயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயம் வந்து ஒரு கலெக்ஷனில் வெளிவந்திருக்கு. அந்த கலெக்ஷனோட நேம் பார்த்தோம் அப்படின்னா போயம்ஸ் இன் டூ வால்யூம்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனில் தான் 1807 ஒன் ஆஃப் த போயமாக இதை வெளிவிட்டிருக்காங்க. ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், இந்த போயத்தோட இன்னொரு டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா லீச் கேதரர். ஒரு டைமில் வேர்ட்ஸ்வர்த்தும் அவங்களுடைய சிஸ்டருமான டோரத்தியும் ஸ்காட்லாண்டுக்கு ட்ரிப் போகும்போது ஒரு லீச் கேதரரை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த போயம் எடுத்திருக்காரு. இந்த டைட்டில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லீச் கேதரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஓல்டு மேனாக இருப்பார். அவரோட ரெசல்யூஷனையும் அவர் எந்தளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறாங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த நரேட்டர் அதாவது போயட்டோடைய ரெசல்யூஷனை பற்றியும் தான் இந்த போயத்தை சொல்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படி கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. இந்த போயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, ஃபெய்த்தோட உண்மையுடைய வேல்யூ பற்றியும், ரெசல்யூஷன் பற்றியும், இண்டிபெண்டன்ஸ் பற்றியும் இந்த லீச் கேதரரை மீட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வச்சு இந்த போயத்தில் சொல்லியிருப்பார். அதாவது இவரும் இவருடைய சிஸ்டருமான டோரத்தியும் ஸ்காட்லாண்ட் ட்ரிப் போனாங்கன்னு சொன்னால் இல்லையா. ஸோ அப்படி போயிட்டு ஒரு நாள் கண்ட்ரி சைடு வந்து நைட் டைம் ஃபுல்லாக மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கும், மார்னிங் டைம் வந்து இவர் நடந்து போயிருப்பார். மார்னிங் டைமில் பார்க்கும்போது அங்கே நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து இந்த நேச்சரில் தெரியும். அதை பற்றி பிகினிங்கில் சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உடனே வீட்டுடைய மூட் பார்த்தோன்னா ஹாப்பினஸ்க்கும் சாரோவுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான சில வரிகள் கொடுத்துருப்பார். அது ஹாப்பினஸ் பற்றி அவர் திங்க் பண்ணுறதை பற்றியும், லைஃப்பை பற்றி அவர் யோசிக்கிறத பற்றியும், லைஃப்பில் ஏற்படுற டிஸ்பாண்டன்சி அதாவது விரக்தி பற்றியும் மேட்னஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருப்பார். அப்படியே அவர் யோசிச்சுட்டே போகும்போது தான் அந்த ஓல்டு மேனை இவர் மீட் பண்ணுறாரு. ஆனஸ்டான லைஃப்பை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை பற்றி இதில் சொல்லி கடைசியாக இந்த போயத்தை முடிச்சிருக்காரு. இப்படி தீம்னு பார்க்கும்போது பேசிக்காக வேர்ட்ஸ்வர்த்னாலே நேச்சர் பற்றி தான் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற ப்ராமினெண்ட்டான தீம்னு பார்க்கும்போது நேச்சர்னு சொல்லலாம். இந்த போயத்துடைய ஃபார்மம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லிரிக் போயம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இதில் வந்து ஒரு 20 ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருப்பாரு. 20 ஸ்டான்ஸாலும் 7 லைன்ஸ் வந்து எல்லா ஸ்டான்ஸாலையும் இருக்கும். இதில் அயம்பிக் பென்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. கடைசி லைனில் மட்டும் அதாவது எக்ஸ்ட்ரா அயம்பிக் மட்டும் எவ்ரி 7th லைனையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பயத்தில் யூஸ் பண்ணுற ரைம் ஸ்கீம்னு பார்க்கும்போது ஏபி ஏபி பி சிசி. இந்த பயத்தில் வந்து ஒரு ஃபிகரேட்டிவான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பாசிட்டிவான மைண்ட் செட்டிங் கூட நிறைய இமேஜரி வந்து இல்லை ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாவிலையும் கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாய் ஆஃப் நேச்சர் பற்றி கொடுத்துருப்பாரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அலிட்ரேஷன் கொடுத்துருப்பாரு, ஓனமோட்டோஃபியா, சிமிலி. ஸோ இந்த மாதிரியான நிறைய லிட்டரரி டிவைஸ்லாம் இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு. வாங்க இதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைன் சம்மரி பார்க்கலாம். இதோடைய செட்டிங்கை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நைட்டு முழுக்க மழை பெஞ்சு ஓஞ்சி போன ஒரு பிளேஸில் இவர் மார்னிங் டைமில் நடந்து போகிறாரு. அதாவது அந்த இடத்துல நைட்டு முழுக்க நிறைய மழை பெஞ்சிருக்க இவர் வந்து மழை பெஞ்சு ஓஞ்சினதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி சைடாக இவர் மார்னிங்கில் காலங்காத்தால் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படிலாம் யாரெல்லாம் மீட் பண்ணாங்கங்கிறது தான் இந்த போயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்க்கும்போது தெர் வாஸ் எ ரோரிங் இன் த விண்ட் ஆல் நைட். ஸோ இந்த இடத்துல வந்து நைட்டு முழுக்க மழை அவ்வளோ பெஞ்சுது. த ரெயின் கேம்ப் ஹெவிலி அண்ட் ஃபெல் இன் ஃப்ளாட்ஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா வெள்ளம் போகிற அளவுக்கு மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. பட் நவ் த சன் இஸ் ரைசிங் காம் அண்ட் பிரைட். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சன்னு ரொம்பவே காமாகவும் பிரைட்டாகவும் ரைஸ் ஆயிருக்கு. த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் இன் த டிஸ்டன்ட் வுட்ஸ். நிறைய பறவைங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற காடுகள்லேருந்து பாட்டு பாடிட்டுருக்கு. ஓவர் ஹிஸ் ஓன் ஸ்வீட் வாய்ஸ் த ஸ்டாக் டவ் ப்ரூட்ஸ்.
அங்கே இருக்க புறாக்கள்லாம் இருக்குல்ல ஐயா, ஸோ அது வந்து தன்னுடைய ஓன் வாய்ஸில் வந்துட்டு பாடின்றிருக்கான். த ஜே மேக்ஸ் ஆன்சர் அஸ் த மேட்ச் பி சாட்டர்ஸ். அதாவது அங்கே இருக்கிற ஜே அப்படிங்கிற பறவைகள் வந்து மேட்ச் பி அப்படிங்கிற ஒரு பறவைங்க கூட சேட் பண்ணிகிட்ருக்கான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்குதுங்களாம். அண்ட் ஆல் த ஏர் இஸ் ஃபில்டு வித் பிளசன்ட் நாய்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ். இது கூட ரொம்ப தூரத்தில் வந்துட்டு வாட்டர் ஃபால் இருக்கு இல்லையா, நாய்ஸ் கூட ரொம்பவே பிளசண்டாக இவர் வந்து கேட்டுருக்காராமா. ஸ்டான்ஸாக பார்க்கும்போது, ஆல் திங்ஸ் தட் லவ் த சன் ஆர் அவுட் ஆஃப் டோர்ஸ், த ஸ்கை ரிஜாய்சஸ் இன் த மார்னிங்ஸ் பர்த், த கிராஸ் இஸ் பிரைட் வித் ரெயின் ட்ராப்ஸ் ஆன் த மூர்ஸ், த ஹேர் இஸ் ரன்னிங் ரேசஸ் இன் ஹர் மத் அண்ட் வித் ஹேர் ஃபீட் ஷி ஃப்ரம் த பிளாஷி அர்த், raises a mist that glittering in the sun runs with her all the way wherever she dots in. இப்படி இவர் வந்து நேச்சரை மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவ் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பிரிட்டான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதான். ஒரு சைடு பார்க்கும்போது இந்த முயல் குட்டிங்களாம் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக ஓடின்ருக்கான். எல்லாத்தையும் இவர் வந்து தன்னுடைய கண்களை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இது அவருக்கு ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஆனாலும் எத்தனை டைம் வந்தாலும் இது அவருக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரியான தாட்டை கொடுக்குதான். அந்த அளவுக்கு ஒரு பிளசண்டான மார்னிங் ஆமாது. அதாவது எவ்ரி மார்னிங், அதாவது நம்மளுடைய லைஃப்லேயும் எல்லா மார்னிங்கையும் இதுதான் நமக்கு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜாய்னஸை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸாக பார்த்தோம்னா, ஐ வாஸ் எ ட்ராவலர் தென் அப்போன் த மோர், ஸோ இங்கே வந்து ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய பர்சனல் ஃபீலிங்கை தான் அவர் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது வர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ட்ராவலராக இருக்காராம், வாண்டட் லிஸ்லெஸ், இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா புல்லு புதர்லாம், ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு ட்ராவலராக இப்போ போய்கிட்டு இருக்காராம். ஐ சா த ஹேர் த ட்ரேஸ் அபவுட் வித், அங்கே நான் வந்து சில முயல்கள், இங்கே ஹேர் அப்படிங்கிறது முயல்கள், ஸோ ரேஸ் மாதிரி ரேஸ் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஐ ஹியர் த வுட்ஸ் அண்ட் டிஸ்டன்ட் வாட்டர் ஸ்டோர், ரொம்ப தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டில் வுட்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு, வாட்டர்ஸ் வந்துட்டு ரோர் ஆகிறத நான் கேட்டுருக்கேன். மாதிரி ஹியர் அப்படின்னா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் ஹியர் தம் நாட் ஆஸ் ஹாப்பி ஆஸ் எ பாய், ரொம்பவே சந்தோஷமாக அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு பிளசண்டான மைண்ட் செட்டிங் வந்து கிடைச்சிது. பிளசன்ட் சீசன் இட் மை ஹார்ட் எம்ப்ளாய், ஸோ அந்த ஒரு பிளசண்டான அந்த விஷயம் அந்த சீசன் வந்து என் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. மை ஓல்டு ரிமம்பர்னன்ஸ் மென் ஃப்ரம் மீ ஹோலி அண்ட் ஆல் த வேஸ் ஆஃப் மென் ஸோ வெயின் அண்ட் மலன்கலி, அப்படிப்பட்ட அந்த ஒரு பிளசன்ட் வெதர் வந்து என் லைஃப்பில் நடந்த நிறைய ப்ளூமியான தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வச்சுடுச்சு. மேனர்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு சீனை வந்து அது கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா, பட் அஸ் இட் சம்டைம்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் த மைட் ஆஃப் ஜாய்ஸ் இன் த மைண்ட்ஸ் தட் கேன் நோ ஃபியூச்சர் கோ அஸ் ஹை அஸ் வி ஹாவ் மவுண்டன் இன் டிலைட் in our dejection to we sink as low. வரைக்கும் அந்த நேச்சரை பற்றி அவர் பிளசண்ட்டாக சொல்லிட்டு இருந்தவர் இப்போது தன்னை பற்றியும் டிப்ரெஷன் பற்றியும் சொல்ல வராரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபியர் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் சார், அவர் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு க்ளூமியான தாட்ஸ் வந்து இருக்குது. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் லிமிட்டேஷன் தான், ஸோ டஸ்ட் த மார்னிங். இந்த மார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி கொஞ்ச நேரத்துலேயே போயிடுமோ அதே மாதிரி இந்த பிளசண்ட்டான என்னுடைய பாசிட்டிவான ஒரு மைண்ட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே போயிடும். திடீர்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜினரியான ஒரு ஃபியர், எப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சேட்னஸ்க்குள்ளே, ஒரு ஓவர் பவரிங்குள்ளே நான் வந்துட்டேன். அந்த சேட்னஸ்க்குள்ளே வந்து நான் ரொம்பவே மூழ்கிட்டேன். இந்த அளவுக்கு பிளசண்ட்டாக அப்போ நினச்சிட்டு இருந்தோம், திடீர்னு என் மனசு அந்த ஹாப்பினஸ்லேருந்து கான்ட்ராஸ்ட்டாக மாறிடுச்சு, ரொம்பவே ஒரு சோக கட்டத்தில் வந்து நான் மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டான்ஸாக பார்த்தோம் அப்படின்னா, த ஸ்கைலாக் பாப்ளிங் இன் த ஸ்கை, அப்புறம் த ப்ளேஃபுல் ஹேர் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த வந்துட்டு இவர் கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு. அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லையா,
ஐ ஹியர் த ஸ்கை லாக் வாப்ளிங் இன் த ஸ்கை. ஸோ நான் வந்து இந்த ஸ்கை லாக் பேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாடிட்டுருக்கிறத அதை கேட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னையே வந்துட்டு ஒரு பிளேஃபுல் ஹேராக நினச்சிட்டு இருக்கேன், ஒரு மீல்குட்டி மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஈவன் சச் எ ஹாப்பி சைல்டு, இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தையாக இருந்தேன் எப்போ நான் குழந்தையாக இருக்கிற போது. ஈவன் அஸ் தீஸ் பிளேஸ்ஃபுல் கிரேச்சஸ் டு ஐ ஃபேர். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குமா? ஃபேர் ஃப்ரம் த வேர்ல்ட் ஐ வாக் அண்ட் ஃப்ரம் ஆல் கேர், பட் தேர் மே கம் அனதர் டே டு மீ. அட்டிட்யூட், பெயின் ஆஃப் ஹார்ட், டிஸ்ட்ரெஸ் அண்ட் பாவர்ட்டி. சின்ன குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த வேர்ல்டில் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வயல் ஹிஸ் திங்கிங் ஆஃப் த ஜாய் சைட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சந்தோஷமான விஷயங்களை அவர் நினச்சி பார்த்தாலும் சில சோகமான நாட்களும் அவர் மனசுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அந்த மாதிரியான நாட்கள், இப்போ இருக்கிற நாட்கள் எப்படி இருக்குது? ரொம்பவே சாலிட்டாக, தனிமையாகவும், ஒரு பெயினான ஹார்ட்டாகவும், டிஸ்ட்ரெஸ்ஸாகவும், பாவர்ட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதே தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தோன்னா, மை ஹோல் லைஃப் ஐ ஹாவ் லிவ்ட் இன் பிளசன்ட் தாட். என்னுடைய ஹோல் லைஃப்பும் நான் வந்துட்டு பிளசன்ட் தாட்டோடு வாழ்ந்தேன். அஸ் இஃப் லைஃப் பிஸ்னஸ் வேறு சம்மர் மோடு. ஃபாரினர்ஸ்க்கு எப்போதுமே சம்மர் சீசன் தான் வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருடைய லைஃப் மூடு முழுக்க எப்படி இருக்கணுமா? சம்மராக இருக்கணுமா? அஸ் இஃப் ஆல் நீட்ஃபுல் திங்ஸ் வுட் கம் அன்சோட், ஜெனியல் ஃபேத் ஸ்டில் ரீச் இன் ஜெனியல் குட், பட் ஹவு கேன் ஹி எக்ஸ்பெக்ட் தட் ஹதர்ஸ் ஷுட் ஃபார் ஹிம், சோ ஃபார் ஹிம் அண்ட் அட் ஹிஸ் கால் லவ் ஹிம், ஹூ ஃபார் ஹிம் செல்ஃப் வில் டேக் நோ ஹீட் அ சால். அது எப்படி எல்லா டைமுமே சம்மராக இருக்கும்? கொஞ்சம் வாய்ப்பில் தான் இல்லையா? லைஃப்பில் வந்துட்டு ஹாலிடே வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ, அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில டைமில் தான் நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து திங்க் பண்ணுறாரு, காட் வந்து இவருக்கு ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது முடிவே இல்லாத ஒரு குட்டான விஷயத்தை கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கொடுத்தாலும் அது எவ்வளோ நாள் இருக்கும்? லாஸ்ட் வரைக்கும் வருமா? நோ. ஸோ அது வந்து டேக் கேர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. எல்லாருமே இதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க, எப்பொழுதுமே நமக்கு நல்லதே விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி நடக்கும் அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாரு. ஐ தாட் ஆஃப் சாட்டர்ட் இன் த மார்வலஸ் பாய், த ஸ்லீப்லெஸ் சோல் தட் பர்சூட் இன் ஹிஸ் ப்ரைடு. ஸ்டான்ஸா வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டான்ஸா, ஏன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு போயட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட தன்னையே போயிட்டை நினச்சிட்டு போயட் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு ஜாய்ஸான பிளேஸ், அதாவது ஒரு போயட் என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கிரியேட்டரும் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நினைக்குது. யார் அப்படின்னா, தாமஸ் சாட்டர்டன் அண்ட் ராபர்ட் பர்ன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, அந்த பீரியடில் இருந்த ஒரு ரைட்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே. ஸோ அவரை பற்றி நான் அவங்க ரெண்டு பேரை பற்றி நினைக்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு இங்கிலீஷ் ட்ரெடிஷன்லேருந்து வந்த ஒரு ரைட்டர்ஸ், அட்மைட் பை வேர்ட்ஸ் ஒர்த்தை வந்துட்டு அட்மைட் பண்ணவங்க. அவங்களுடைய ஃபேம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க யூத்தில், கொஞ்ச நாளே அது வந்துட்டு ஃபால் ஆகிட்டு ஹோப்லெஸ் ஆகிட்டு அவங்க வந்து மேட் ஆயிட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்ஸா 8. நெக்ஸ்ட் வந்து 8 and 9 ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இதில் தான் வந்து ஒரு நியூ கேரக்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே இவர் வந்து ரொம்பவே ஒன்டர் ஆகிறாரு. ஸோ நினைக்கிறாரு அவர் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன், காடுக்கு வந்து ஒரு ஃபேவரான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ எங்கே பார்க்குறாருன்னா, ஒரு டே லைட்டில் மேனை பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு பண்ணுக்கோட வேலையில் வந்து ரொம்பவே ஆர்வமாக அந்த விஷயத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட ரொம்பவே விருப்பத்தோடு அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஓல்டாக இருக்காரு, கிரே ஹேர் வச்சுருக்காரு, ஒரு ஓல்டு மேன் தான். அந்த ஓல்டு மேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, லைக் அ ஹியூஜ் ஸ்டோன் ஆன் டாப் ஆஃப் த மவுண்டன், அதாவது ஒரு பெரிய வந்து ஒரு மவுண்டன் மேலே இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்காராம். இவர் வந்து ஒன்டர் ஆகிறார், எப்படி அந்த ஸ்டோன் வந்து பொசிஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை மோஷன்லெஸ்ஸான அந்த ராக் வந்து சீலேருந்து வந்திருக்குமோ, ஒரு சீ பீச்லேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாட்டரில் இருந்த அந்த விஷயம் வந்து அந்த ராக் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இது வந்து 10 and 11 ஸ்டாண்ட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஓல்டு மேனை தான் பற்றி கண்டினியூ பண்ணுறாரு. அவர் பார்க்குறதுக்கு வாழற மாதிரியும் இல்லை, சாகிற மாதிரியும் இல்லை, இன்ஆக்டிவாக மாதிரியும் இல்லை. அவருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ஓல்டு ஏஜாக இருக்கார். அவருடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெண்ட் ஆகிருக்கு. அவருடைய ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா
பாடி பெண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதை நோக்கி இருக்குது. அவருடைய ஹெட்டு பார்த்தோன்னா ரொம்பவே க்ளோஸாக இருக்குது, அவருடைய ஃபீட் கூட அந்த அளவுக்கு பெண்டாக இருக்காமா. அவர் வந்து ஃபிசிக்கலாகவே ரொம்பவே சஃபர் ஆகிருக்காரு, சம் டெரிபிள் டிசீஸ்லாம் அவருக்குள்ள இருக்கும் போல். பட் அவருடைய பாஸ்ட் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சஃபரிங்காகவும் ரேஜாகவும் ரொம்பவே சிக்னஸாகவும் இருக்குது. இவ்வளோ வெயிட்டை அவர் கேரி பண்ணால்தான் இவர் இந்த அளவுக்கு பெண்டாக இருக்காருன்னு கூட நினைக்கிறாரு. ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெயில் கலரில் இருக்கான். இப்போ வந்து ஒரு ஒரு வுட்டில் வந்து அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப போயிட்டு சும்மா இருக்காமல் அவர்கிட்ட போகிறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட போகிறாரு. ஸோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு ஸ்கேனரி இருக்குது. என்ன இருக்குது, ஒரு பேங்க் ஆஃப் ரிவர், ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அந்த ஓல்டு மேன் வந்து மூவ் ஆகுறான், ஹிஸ் ஓல்ட் பாடி மூவ், அவர் பாடி மொத்தமும் மூவ் ஆகுதான் டு ஹவ் ஹி ஸ்டேஸ் மோஷன்லெஸ். பின்தொடர்ந்து நம்ம போயிட்டும் போகிறாரு. அது அப்படின்னா 12 and 13 ஸ்டேன்ஸானா பின்னாடி ஓடிட்டுருக்குன்னு சொன்னாலே ஒரு ரிவர் காமா, அதே மாதிரி இவரும் அந்த லேக் மாதிரி போயிட்டுருக்காரு. இவருடைய ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அந்த அவர் வந்து அந்த லேக்கை நோக்கி போயிட்டு அந்த வாட்டரையே வந்து ஒரு படிக்கிற மாதிரி அந்தளவுக்கு டீப்பாக பார்க்குறாராமா. நம்ம போயிட்டோம் அவர் கூட போயிட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேஞ்சர்கிட்டலாம் பேச ஆரம்பிப்போம் அந்த மாதிரி அவருடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஓல்டு மேனும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாரு, ரொம்ப ஒரு ஃபீபிளான வாய்ஸோடு, ஒரு ஃபீபிளான வாய்ஸோடு ஆன்சர் பண்ணுறாரு ஒரு பொலைட்டான வேர்ட்ஸில். தரா அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய என்கொயரி பண்ணுறாரு ஓல்டு மேன் கிட்ட, அவர் என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கார் அப்படின்ட்டுலாம். த போயட் சேஸ் டேஞ்சரஸ் ஃபார் அன் ஓல்டு மேன் லைக் ஹிம் டு பி அலோன். ஸோ அவர் சொல்கிறாரு டெசர்ட் பிளேஸில் வந்து அவர் அலோனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்கிறாரு தனிமையாக இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு. சர்ப்ரைஸ் ஆகிறாரு இந்த ஓல்டேஜில் தனிமையில் இருக்கார் அவர் டெசர்ட்டில் அப்படின்ட்டு. 15 ஸ்டாண்ட்ஸாக பார்த்தோம் அப்படின்னா த ஓல்டு மேன் வந்து நிறைய பேசுகிறாரு. இதை பற்றிலாம் பேசுகிறாருன்னா லாஃப்டி அட்டரன்ஸ், ஸ்டேட்லி ஸ்பீச். ஸோ ஸ்டேட்லியாக பேசுகிறாரு, அவருடைய ஃபீபிளான வாய்ஸ் வந்து ரொம்பவே வீக் ஆகுது. ஓல்டு மேன் வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ணி பேசுகிறாரு, ஒரு ஆர்டினரியுடைய மேனுடைய பவர் பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்பீச் பார்க்கறது ரொம்பவே டிக்னிஃபைடாக இருக்கு, ஒரு காடுக்கும் மேனுக்கும் உள்ள இருக்கிற டியூட்டி பற்றி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே நம்ம போயிட் அட்மையர் ஆகிறாரு. 15th ஸ்டாண்ட்ஸ் என்ன நடக்கும்னா போயிட் வந்து கண்டினியூ பண்ணுறாரு, அந்த ஓல்டு மேன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஓல்டு மேன் வந்து ஐடென்டிஃபை தட் ஹிஸ் ஒர்க், ஸோ அவருடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓல்டு மேன் பண்ணுற என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா லீச் வந்து கேதர் பண்ணுறாரு. ஏன்னா தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்காரு, ஸோ அப்படின்னா அவருக்கு ஒரு ஜாப் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த வேலை தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ரொம்பவே ஓல்டாகவும் இருக்காரு, அதே நேரத்தில் ரொம்பவே புவராகவும் இருக்கிறாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாரும் கிடையாது. எங்கெல்லாம் போய் எடுப்பார் அப்படின்னா பாண்ட் டு பாண்ட், இந்த புதர் புதர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேஸில், ஸோ ஒரு ஷெல்டரில் காட் வந்து எங்கெங்கெல்லாம் இவருக்காக கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி பிளேஸ்லாம் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இவருடைய ஷெல்டர் பார்த்தோம் அப்படின்னா காடு வந்து ப்ரொவைட் பண்ண பிளேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே ஹானஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்மலாம் வந்து நமக்குன்னு ஒரு வீடு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு டெசர்ட்டில் இருக்கிறதுனால யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாருங்க. ஸோ அங்கே இருக்கிற புதர், கிடைக்கிற ஷெல்டரு, ஸோ இந்த மாதிரி காட் தனக்காக கொடுத்தக்கூடிய விஷயத்தில் தான் அவர் நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்காரு, ஒரு டீசெண்டான நேச்சர் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸ்டிக் 16 பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்பீச் வந்து கண்டினியூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாய்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு கிராஜுவலான நீரோடி ஓடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டில் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பேசிகிட்டே போய்கிட்டே இருக்கார், ஸோ அதனால் அவரால் நம்ம போயிட்டால முழுசாக அவர் என்ன சொல்ல வராருங்கிறது சரியாக கேட்கல. த ஓல்டு மேன் இஸ் ஸ்பீக், ஆனால் பேசிகிட்டே இருக்கார். ஃபாதராக பார்த்தோம் அப்படின்னா ஹி சேஸ் தட் இஸ் மீட்டிங், அவர் இந்த மீட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயந்தான். ஸோ பட் ஆனால் இந்த மீட்டிங் பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ நம்ம பிளான் பண்ண மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா ஹியூமன் ஸ்ட்ரென்த் பை ஆப்ட் அட்மானிஷ்மெண்ட், மீட்டிங் என்னமோ வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான், ஆனால் இந்த மீட்டிங்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிளானிங்கோடு தான் நடந்திருக்கு. அதாவது ஹியூமனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அட்மானிஷ்மெண்ட்டால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 17th and 18th ஸ்டாண்ட்ஸாக பார்த்தோன்னா இப்போ நம்ம போயிட் வந்து அப்ரெஸ்ட் ஆகிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம போயிட்டு வந்து ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ ரொம்ப பயந்துருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து ஒரு நல்ல தாட் வந்து அவருக்குள்ளே வருது. ஸோ இவர் வந்துட்டு நினைக்கிறாரு, யோசிக்கிறாரு, நிறைய சஃபரிங்ஸு, லேபரு, மென்டல் ஒரிஸு, ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய போயிட்ஸ் வந்து பாஸ்ட், நிறைய போயிட்ஸ் பாஸ்ட் லைஃப்பில் வந்து இறந்துருக்காங்க.
அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்ப்ளெக்ஸ்டான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்காங்க, கம்ஃபர்டபுளான ஒரு கன்சலேஷனோட இருந்திருக்காங்க. மறுபடியும் இவர் வந்து அந்த ஓல்டு மேன் கிட்ட கேட்குறாரு, ஹி வாஸ் டூயிங், இப்படி வந்து இப்படி ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரைட்டர் என்ன ஓல்டு மேன் என்ன சொல்கிறாருனா ரெஸ்பாண்ட், ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு அவருடைய ஃபேஸில், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படிலாம் வந்து அந்த லீச்சை வந்து கேதர் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த லீச் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக ரொம்ப பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஆனாலும் அவர் வந்து அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு தன்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் 19 and 20 ஸ்டான்சஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ளே நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து க்ளூமியான ஒரு லோன்லி பிளேஸில் பேர் இருக்காங்க. ஓல்டு மேனும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சைலண்ட்டாக அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிட்டு அவர் வந்துட்டு ஒரு புதரை நோக்கி போயிட்டுருக்காரு தனியாக. ஓல்டு மேன் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ரைட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு மேலே ஒரு பெரிய மரியாதையே நம்ம போயிட் மேலே வருது. போயிட்டுக்கு போயிட் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறார் ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் கடவுள் நினைக்கிறாரு, எந்த மாதிரியான ஒரு டயர்டான சுச்சுவேஷனில் கூட கடவுள் நமக்கு எப்படியும் வந்துட்டு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடவுள் அழைக்கிறாரு, நீங்கள் எப்படி அந்த ஓல்டு மேனுக்கு கைட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என் லைஃப்பில் நீங்கள் என்னையும் நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு நேச்சர் போயம் தான் இது. வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சி நைட் டைமு காலையில் நம்ம போகும்போது அங்கே இருக்கிற நிறைய நேச்சர் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அப்படி அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மேனை பார்க்குறாரு. அந்த மேன் வந்து ரொம்பவே லோன்லியாக இருக்காரு, டெசர்ட் பிளேஸில் இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, அவருக்கு வீடு கிடையாது, ஆனாலும் அந்த நேச்சரோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்குன்னு பார்க்கும்போது லீச் கேதரிங். ஸோ அந்த விஷயத்த அவர் ரொம்பவே பிடிச்சி ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்பவே ஓல்டு மேனாக இருக்காரு, இந்த வயசுலேயும் வந்து ரொம்பவே இண்டிபெண்டாக ஒரு ரெசல்யூஷனோட இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரைட்டர் வந்து அட்மையர் ஆகிறாரு. கடைசியாக கடவுள்கிட்டையும் அவரை எப்படி நீங்கள் வழி நடத்துறீங்களோ அதே மாதிரி என்னையும் வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பாயத்தை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த பாயம் புரிஞ்சு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.